என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜீவன் இந்தியாவிலே சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரே இடமான குஜராத்தில் இருக்கிற கிர் நேஷனல் பார்க், அங்கே போயிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. ஸோ சிங்கங்கள் வந்து உலகத்தில் பல கல்ச்சர்ஸில், சிவிலைசேஷன்ஸில், ஃபோக் டேல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மத்தியமான இடத்தை வகிச்சுட்டு வந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி. இது எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியா பஞ்சதந்திரா கதைகள் படிச்சிருப்போம் சின்ன வயசுலேருந்தே, அதில் வந்து சில நீதி கதைகள், அதில் வந்து சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு மையப்படுத்தி ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆப்ரிக்காவில் வந்து மசாய் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு தொன்று தொட்டு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்து வளருது, அது வந்து ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கும்போது அவன் வயசுக்கு வர்ற டைமில் ஒரு ரிச்சுவல் என்ன அப்படின்னா, ஒரு சிங்கத்தை வேட்டையாடி கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உள்ள அச்சீவ்மெண்ட்டாக எதை பார்க்குறாங்க அப்படின்னா, எந்த ஜென்ரேஷன் வந்து அதிக சிங்கங்களை கொண்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன், இந்த மாதிரி கொண்டாடப்படக்கூடிய சிங்கம் பார்த்திங்கன்னா, ஒரு டைமில் ஸ்பெசிஃபிக்காக ஏசியாட்டிக் லயன் எடுத்துக்கும், லயனோட ஒரு சப்ஸ்பீஷீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இது ஒரு டைமில் மிடில் ஈஸ்ட்டு, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அங்கேருந்து ஆரம்பித்து சவுத் ஏஷியா ஃபுல்லாக வந்து வாழ்ந்துக்கிட்டு வந்தது. இன்றைக்கி இதோட ஹேபிட்டட் வந்து ஜஸ்ட் கிர் ஃபாரஸ்ட், குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு 1968 அந்த டைமில் வந்து 175 தான் இருந்தது, அதோடய பாப்புலேஷன் ஜஸ்ட் 175. அதுக்கப்புறம் இன்றைக்கி நிறையா கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமே இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 675 இருக்குது 2020. இது வந்து சீரியஸாக நம்ம இந்த கன்சர்வேஷனுக்குள்ளே இறங்கின டைம் பார்த்திங்கன்னா 1972, இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்த டைமில் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 கொண்டு வந்தாங்க. அப்போ தான் சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தோம், ஹண்டிங்லாம் வந்து பேன் பண்ணி லயனை கன்சர்வ் பண்ணணும், சேவ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வரோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் புலி இந்த மாதிரி விலங்குகளை வந்து எதுக்காக பாதுகாக்கணும், வாட் இஸ் தி நெசசிட்டி டு கன்சர்வ் தெம். இந்த க்வெஸ்சனுக்கு வந்து ஒரு நாலு மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நேஷ்னல் ஹெரிட்டேஜ் நம்ம இந்தியாவில் இருக்குது, இந்தியாவில் மட்டுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏசியாட்டிக் லைன், அப்போது நம்ம நாட்டோட சொத்து, அதை நம்ம பாதுகாக்கணும், டூரிஸ்ட்லாம் வருவாங்க, நிறையா ரெவன்யூ கிடைக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, காமன் ஹெரிட்டேஜ் ஆஃப் மேன்கைண்டு, அதாவது ஒரு ஹியூமனிட்டிக்கே உரிய ஒரு ஒரு அசட் மாதிரி சொல்லலாம், நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கிஃப்ட். ஸோ அதை கன்சர்வ் பண்ணுறது நம்மளோட டியூட்டி. அந்த மாதிரி தேர்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ரைட்ஸ், அதாவது ஹியூமன் ரைட்ஸ் எப்படி சொல்கிறோம், அதே மாதிரி அனிமல்ஸும் வந்து நம்மளை, அதுவும் ஒரு லிவிங் பீயிங், நம்மளை மாதிரி அதுக்கும் ஒரு ரைட்ஸ் இருக்குது. ஸோ அது பாதுகாக்கப்பட வேண்டியது. அந்த மாதிரி ஃபோர்த் ஆஸ்பெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலானது. அது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்பெக்ஸ் ஸ்பீசிஸ், அதாவது இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறோம். ஒரு காட்டில், கார்டன் இல்லை, ஏதோ ஒரு எக்கோ சிஸ்டம் எடுத்துக்கோம், நம்ம கேஸில் காடு. இப்போ சிங்கம் புலியெல்லாம் வந்து ஃபுட் செயினில் வந்து டாப்பில் இருக்குது. இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய சிங்கம் புலியெலாம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணுறோம், அதோட கவுண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா மான் நல்லா இருக்கணும், மான் நல்லா இருக்கணும்னா அதுக்கு கீழே அது சாப்பிடக்கூடிய தாவரங்கள் நல்லா இருக்கணும், தாவரங்கள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கணும், தண்ணி கிடைக்கணும். அஃப்கோர்ஸ் நான் இதை வந்து ஓவர் சிம்பிளிஃபை பண்ணுறேன், ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபுட் வெப், ஃபுட் செயின்ங்கிறத விட ஃபுட் வெப். ஸோ இது எல்லாமே அந்த என்டையர் செயின் வந்து அன்பிரோக்கன் மேனரில் ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, காடே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ புலியோட எண்ணிக்கை, சிங்கத்தோட எண்ணிக்கை வந்து ரொபஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது. ஸோ இந்த நாலு ஆஸ்பெக்ட்ஸ்க்காக வந்து நம்ம இந்த அப்பெக்ஸ் ஸ்பீசிஸை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம ஆக்சுவல் டாபிக்குள்ளே போகலாம், அதாவது சிங்கங்களை வேட்டையாடுறது மூலமாக சிங்கங்களை பாதுகாக்க முடியுமா. இந்த ஐடியா வந்து கேட்குறதுக்கு ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஐடியாவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ட்ராஃபி ஹண்டிங் அப்படின்னு சொல்லி, இது வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சில இடங்கள், சில கண்ட்ரீஸில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இது சம்வாட் கான்ட்ரவர்ஷியல், பட் இதை பார்த்திங்கன்னா டிபேட்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் இதை பற்றி நம்ம பேசுவோம். ட்ராஃபி ஹண்டிங், அதாவது இந்த ஐடியாவோட அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்டு அனிமல்ஸ், இந்த கம்பீரமான தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக், அப்புறம் வேட்டையாடுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில வைல்டு அனிமல்ஸ், அதை வேட்டையாடுறதுல வந்து ஒரு ஒரு கிக்கு கெத்து அந்த மாதிரி, அதை ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிச் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து இதுக்கு மார்க்கெட்டாக பார்க்குறது. ஸோ அவங்கள அலோவ் பண்ணி நம்ம வைல்டு அனிமல்ஸை ஹண்ட் பண்ண விடுறது. ஸோ இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணால் ஸ்பீஷீஸ் எல்லாமே அவங்க கொண்டுட்டாங்கன்னா பழைய சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோமே. ஸோ இது நேச்சுரலான க்வெஸ்சன். ஸோ இஷ்டத்துக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. நம்ம நேஷ்னல் பார்க், இப்போ கிர் நேஷ்னல் பார்க் எடுத்துக்கோம், அங்கே வந்து நம்ம பார்த்தோம் 675 லயன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த லைனில் ஒரு இந்த வருஷத்துக்கு ஸ்ட்ரிக்டான பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணுறது, அதாவது சிக்கான லைன் இல்லை ரொம்ப ஏஜ்டு லைன், அந்த மாதிரி சில ஸ்ட்ரிக்ட்லி டிஃபைன்டு பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு ரெண்டு மூணு லைன் செலக்ட் பண்ணுறது. ரெண்டு மூணு லைன் செலக்ட் பண்ணால், ஸோ ரெண்டு மூணு டிக்கெட் தான் இந்த வருஷம், இந்த மூணு டிக்கெட் நம்ம இஷ்யூ பண்ணோம்னா மூணு பேர் வந்து வேட்டையாடலாம்.
அதுதான் இதோட ஐடியா. அதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ்க்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது கிடையாது, இது வந்து ஆக்ஷன் முறையில் ஒரு ஏலத்தின் அடிப்படையில் யார் அதிக ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணுறது. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சீசில் அப்படின்னு சொல்லி ஜிம்பாவேல ஒரு லைன் 2015 32,000 pounds கொடுத்து அந்த லயனை ஹண்ட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறாரு. இந்த ஐடியா வந்து லயனுக்கு மட்டும் கிடையாது, லயன் டைகர் நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு கம்பீரமாக ஒரு கேரிஸ்மேட்டிக்காக இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் எதுனாலும் சரி, வைல்டு பஃபல்லோ கரடி எலிஃபண்ட்டு இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இந்த ட்ராஃபி ஹண்டிங் ஐடியா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் டிஃப்ரெண்ட் மேனரில் எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லயன் ஹண்டிங் வந்து அலவுடு ட்ராஃபி ஹண்டிங் சிஸ்டமில். அதேமாதிரி நம்ம நைபர்ஹுட்டில் வந்து பாகிஸ்தானில் ஒரு வைல்டு கோட் ஸ்பீஷீஸ் அந்த ஸ்பீஷீஸ் மட்டும் அலவுடு. ஸோ இதில் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கிற ரெவன்யூ இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன் ஆக்ஷன் மெத்தடில் இந்த வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 அனிமல்ஸ் மட்டும் ஹண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹை ரேட்டுக்கு வந்து அந்த டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து கன்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ணுறது, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், அதே மாதிரி அந்த ஃபாரஸ்ட் டுவெல்லிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இந்த ட்ரைபல் பீப்புளோட லைவ்லிஹுட்டுக்கு அதுக்கான ஸ்கீம்ஸு, ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இதுதான் இதோட ஃபண்டமெண்டல் ஐடியா. அதாவது ஒரு ஸ்பீஷீஸ் வந்து பாதுகாக்கப்படணும், அதுக்காக அந்த ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் அனிமல் ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம இந்த ஸ்கீமுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை ஓவராலாக அந்த ஸ்பீஷீஸ் ஜெயிக்குது, அந்த இண்டிவிஜுவல் அனிமலை வந்து நம்ம கொள்கிறோம். அதுதான் இதில் வந்து உள்ள ஐடியா. இப்போ இந்த ஐடியாவோட கோர் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஹியூமன் பீங்ஸ் இருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கிற லிவிங் ஆஸ் வெல் அஸ் நான் லிவிங் என்விரான்மெண்ட்டு கூட நம்ம வந்து இன்ட்ரிகேட் மேனரில் டெலிகேட் மேனரில் வந்து கனெக்டாக இருக்கோம். என்ன மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் ஃபுட்டு ஏர் வாட்டர் அதுலேருந்து தொடங்கி எல்லா லெவல்லையுமே வந்து ஒரு இன்ட்ரிகேட் கனெக்ஷன் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எல்லா ஸ்பீசிஸையும் வந்து எந்த ஸ்பீஷீஸையும் அழிய விடக்கூடாது, அது ரொம்ப வைட்டல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து கழுகு அழிஞ்சிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுகு எதை சாப்பிடுது, எக்ஸாம்பிளுக்கு எலியை சாப்பிடுது. ஸோ எலி வந்து சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா எலி வந்து பயிரெல்லாம் நாசம் பண்ணும். அதே மாதிரி காட்டில் வந்து சிங்கம் புலி அதோட ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ மானோட பாப்புலேஷனை செக்கில் வைக்குது. மானோட பாப்புலேஷனை ஏன் செக்கில் வைக்கணும், இல்லைன்னா அது வந்து அதிகமாக சாப்பிட்றோம், செடிகளை தாவரங்கள் அதிகமாக சாப்பிட்றோம், அங்கே வந்து ஒரு டீஃபாரஸ்டேஷன் அந்த மாதிரி கண்டிஷன் வரலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலினேஷனுக்கு வந்து நிறையா பேர்ட்ஸு அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணுது. பாலினேஷன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து தி கேஸ் சைக்கிள்ஸ் நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ், கேஸ் சைக்கிள்ஸ் நமக்கு தெரியும் இப்போ ஆக்சிஜன் சைக்கிள், ஆக்சிஜன் சைக்கிளில் வந்து பிளான்ட்ஸ் எவ்வளோ வைட்டலான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஓவராலாக வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிக்கலான ரோல் ப்ளே பண்ணுது. இதுதான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து எதுவுமே அழிஞ்சிடக்கூடாது, அதுதான் நம்மளோட முக்கியமான ஃபோக்கஸாக இருக்கணும். இப்போ இதை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு வந்து நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் தேவை, நிறைய காசு தேவை. சஸ்டைனபிலிட்டி முக்கியம் அப்படிங்கிற நம்ம கோல் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இப்போ அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். சஸ்டைனபிலிட்டி ஏன் வந்து காஸ்ட்லியான அஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொன்னோம் இப்போ லயனோட பாப்புலேஷன் வந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டே வருது, கவுண்ட் வந்து ரீசன்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி தான் டைகரோட பாப்புலேஷனும். ஸோ இந்த லயன் டைகர்லாம் வந்து டெரிட்டோரியல் அனிமல். டெரிட்டோரியல் அனிமல் அப்படின்னா ஒரு லயன் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவுக்குள்ளார ஒரு லயன் இருக்கும், அது வந்து அதோட டெரிட்டரி அப்படின்னு குறித்து வச்சுக்கோம், உள்ள வேறு லயனும் விடாது. இதே மாதிரி தான் வந்து டைகர் கூட அதோட டெரிட்டரி அப்படின்னு. இப்போது நம்ம நாட்டில் வந்து டைகர் லயன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அப்போ நீங்கள் வந்து அந்த டெரிட்டரி அதே டெரிட்டரிக்குள்ளே இவ்வளோ லைன்ஸ் இருக்க முடியும், அதுக்கு மேலே வந்து கவுண்ட் ஆகும்போது டெரிட்டரி வந்து பெருசாகும், இல்லைனா அதுக்குள்ளே இன்ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அனிமல்ஸ்குள்ளார ஒரு ஃபைட் வரும், அதனால ஸ்பீஷீஸ் வந்து அழியிறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லயன் அண்ட் டைகர் பாப்புலேஷனோட இன்க்ரீஸ்க்கு வந்து நம்ம சரியான ப்ரொவிஷனிங் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா அதுக்கு தனியாக அதிக டெரிட்டரி தேவை. இப்போ ஃபாரஸ்ட் ஏரியா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும், அப்போ நீங்கள் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸால் வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு. அல்டிமேட்டாக நான் இங்கே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய ரிசோர்ஸஸ் தேவை, அதிக ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். அதுக்கு நம்ம எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது? நிறைய பேர் வந்து டூரிசம் போதும்ல அப்படின்னு சொல்லுவாங்க, டூரிசம்லாம் பத்தாது, அது அவ்வளோ ரெவன்யூ கொடுக்காது. ஸோ இதனால் ரிசோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு புதுமையான சஜஷன் தான் வந்து இந்த ட்ராஃபி ஹண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியா. நான் பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ஐடியா, இதுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உண்மையிலேயே ட்ராஃபி ஹண்டிங் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதா, இல்லை வந்து ஸ்பீஷீஸ் அழியறதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுக்குதா,
அந்த மாதிரி ஒரு கேள்வி. அப்புறம் இது பண்ணுறது வந்து எத்திக்கலா? இந்த ட்ராஃபி ஹண்டிங்கான மெயின் அப்போசிஷன் யார்ட்ருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் ரைட்ஸ், அதுக்கு மிருகங்களுக்கான உரிமை, மிருகமும் ஹியூமன் பீங்ஸும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருந்தால் மெயின் அப்போசிஷன் வருது. இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2050 வந்து வேர்ல்டோட பாப்புலேஷன் ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் டச் பண்ணிடும். 10 பில்லியன் அப்படின்னா வந்து அது வந்து 1000 கோடி. ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது நேச்சுரலாக அவ்வளோ பேர்த்துக்கு வந்து ஃபுட்டிலேருந்து ஆரம்பித்து எல்லா வகையான பேசிக் நீட்ஸும் கொடுக்கணும். ஸோ இது வந்து மறுபடியும் எங்கே கொண்டு போகுது ஆர்கியூமெண்ட்னா, சஸ்டெயினபிலிட்டி. ஸோ சஸ்டெயினபிலிட்டி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் சினாரியோவில் ஹியூமன் ரைட்ஸா அனிமல் ரைட்ஸா அப்படின்னா ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. நம்ம வந்து அனிமல் ரைட்ஸ்க்கு எதிராக பேசல, பட் ஹியூமன் ரைட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஹியூமன் நீட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் அது ஃபஸ்ட்டு, செகண்ட் தான் வந்து அனிமல் ரைட்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஒரு போட்டி வரும்போது எல்லா ஹியூமன்ஸோட பேசிக் நீட் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபுட்டு வாட்டர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையான ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் அனிமல் ரைட்ஸ். அது இல்லாமல் அனிமல் ரைட்ஸை பற்றி திங்க் பண்ணுறது வந்து ஒரு லக்ஸுரி, அது வந்து எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்பீஷீஸை பாதுகாக்கணும், எல்லா ஸ்பீஷீஸை பாதுகாக்கணும். ஒரு ஸ்பீஷீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலை பாதுகாக்கிறது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஃபி ஹண்டிங்கிறது வந்து இட்ஸ் எ வெரி ப்ராமிசிங் ஐடியா. இதில் ஐடியானா என்னென்னா, ஒரு ஸ்பீஷீஸை மொத்தமாக பாதுகாக்கணும், அதுக்காக அந்த ஸ்பீஷீஸில் இருக்கக்கூடிய 1-2 அனிமல்ஸை வந்து பழி கொடுக்குறோம். அதுதான் இந்த இதோட ஐடியா. இந்த ட்ராஃபி ஹண்டிங் வர்சஸ் அனிமல் ரைட்ஸ் இந்த மாதிரி ஒரு டிபேட் வரும்போது, இந்த டிபேட் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபெமிலியராக இருக்கும், கேட்டிருப்பீங்க. இந்த ஜல்லிக்கட்டு டைமில் வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்போசிஷன் கொடுத்த எந்தெந்த குவார்ட்டர்ஸில் வந்து அப்போசிஷன் பண்ணாங்க, அவங்க வந்து மெயினாக சொன்னது வந்து அனிமல் ரைட்ஸ் தான். ஸோ வந்து மிருகம் வந்து துன்பத்தை அனுபவிக்குது, ஸோ அனிமல் ரைட்ஸ் தான். ஆனால் இது ஜல்லிக்கட்டை சப்போர்ட் பண்ணவங்க வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கன்சர்வேஷன் ஐடியாஸை வந்து நல்லா புரிஞ்சிருந்தாங்க நிறையா பேர். ஃபார் எக்ஸாம்பிள், காளமாடுக்கு வந்து காளமாட சிறந்த காளமாட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு மெக்கானிசம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு காளமாடு வந்து அதிகமாக எங்கேயும் தேவை கிடையாது, வண்டி கார்ட் புல் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து காளமாடு எதுக்கு தேவை? ஸோ ஜல்லிக்கட்டு வந்து காளமாடை கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசமாக நமக்கு சர்வ் பண்ணுது.